இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்டிசி ஹுவாவி மோடமோட அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 3G 4G ஆகிய ரெண்டு நெட்ஒர்க்லேயுமே இயங்கக்கூடியது. நம்ம 3G சிம் யூஸ் பண்ணோம்னா 3G 4G யூஸ் பண்ணோம்னா 4G ஒர்க் ஆகும். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவுமே ஒரு அழகான கவரில் தான் பேக் பண்ணி நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இதோட ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டிசியோட டேக் கொடுத்துருக்காங்க. இந்த மோடமும் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்பவுமே ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. இதோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா குயிக் நெட் 4G யூஎஸ்பி மோடம் 100 MBPS அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே இதோட பின்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதே மாதிரி அடுத்த சைட்லேயும் குயிக் நெட் 4G தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஸ்டிக்கரை வந்து நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டேன், ஏன்னா அன்பாக்சிங்க்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இதே மாதிரி ஒரு ஸ்டிக்கர் தான் முன்னாடியும் கொடுத்துருந்தாங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். இப்போ நான் இதை காரை வெளியில் எடுக்கிறேன். இதை வெளியில் எடுக்கிறதோடய பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு குயிக் ஸ்டார்ட் கைடு, எஸ்டிசியோட குயிக் ஸ்டார்ட் கைடு நமக்கு கிடைக்குது. இதில் நம்ம இந்த மொடமை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும். ஸோ இதில் எல்லாமே இருக்குது. இதை நாம் இப்போது பக்கத்தில் வச்சுக்கலாம். பக்கத்தில் வச்சுட்டு இப்போ நான் இதை அன்பாக்ஸ் பண்ணுவேன். மறுபடியும் இதில் எடுத்து பார்க்க போகிறேன் வேறு என்னென்ன இருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்பவுமே ஒரு அட்ராக்டிவாக ஒரு அழகான ஒரு உடம்பாக தான் இருக்குது. இப்போ இதை வெளியே எடுத்து பார்க்கலாம். இது இந்த உடம்புல வந்து இன்னொரு நல்ல ஃப்யூச்சர், எனக்கு பிடிச்ச ஃப்யூச்சர் கூட என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் யூஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வருது. இதே நம்ம இதோடய பின்புறத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அழகாக அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி எஸ்டிசியோட டேக்கும் இருக்குது. இது வந்து மேட் இன் சைனான்னு நினைக்கிறேன். சைனா தான், இது மேட் இன் சைனா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதோடய உள்புறத்தை பார்த்தோம்னா இதில் ஒரு சிம் கார்டும் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் மைக்ரோ எஸ்டி கார்டு ஆட் பண்ணக்கூடிய ஒரு போட்டோ இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது தெரியும், மைக்ரோ எஸ்டின்னு கொடுத்துருக்காங்க. ரிமூவ் பண்ணணும். ஓகே, இதை ஓப்பன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இங்கே மைக்ரோ எஸ்டி கார்டே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இன்னொரு போர்ட் இருக்குது, அது சிக்னலுக்கான ஏதோ ஒரு போர்ட்டுன்னு நினைக்கிறேன். அது என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. பார்த்தீங்கன்னா அது எப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னல் ஐக்கான் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது சிக்னலுக்கான ஏதோ ஒரு போர்ட்டாக தான் இருக்கும். அது என்னென்னு எனக்கு தெரியல. அண்ட் மொத்தத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவுமே ஒரு குட் லுக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு மோடமாக கூட இது இருக்குது. இதோட வடிவமைப்பு வந்து பார்த்திங்கன்னா குட், ரொம்பவே குட் அப்படின்னு தான் சொல்லலாம். அதோட இது இப்படி பண்ணுறது வந்து நமக்கு யூஎஸ்பி, அந்த யூஎஸ்பி போர்ட் வந்து நமக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவேஸ் இந்த டொங்கல் வந்து, அதாவது இந்த மோடம் வந்து ரொம்பவுமே ஒரு யூஸான மோடமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.